ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியா பக்கம் போனாலே ஒரு சில விஷயம் வெளிலாயிட்டிருக்கு. ஹிஜாப் என்னன்னா, நீ ஹிஜாப் பற்றி பேச நினைக்காங்க, நான் பேசிதான் ஆகணும். மொதல் ஹிஜாப்ல என்னது தெரிஞ்சுக்கணுமா? ஒரு ஆணோட வக்கிர பார்வையிலிருந்து பாதுகாக்கக்கூட கேடயம் தான் ஹிஜாப். தவிர தன்னோட மதத்தை தூக்கி காட்டவோ இல்லை மற்ற மதத்தை எதிர்க்கவோ இந்த ஹிஜாப் படைக்கப்பட்டது அல்ல. இதுக்கு அவ்வளோ எதிர்ப்பும் மறுப்புகளும் ஏற்படுகிறது. நீங்கள் பேசுனா என்னப்பா, நீ ஒரு இஸ்லாமின் அதை பற்றி நான் பேசுகிறேன், சத்தியமாக சொல்கிறேன், ஒரு இஸ்லாமினுக்கு அதை பற்றி பேசலை. அந்த இடத்துல இந்து சகோதரியோ இல்லை கிறிஸ்துவ அம்மாவோ இருந்தாலும் நான் இப்படி தான் பேசியிருப்பேன். ஒரு பக்கம் என்னென்னா தேசிய கொடி இறக்கிட்டு காவிய கொடி ஏற்றுறாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த காவிய கொடியை தேசிய கொடியை மாற்றி காட்டுவேணும். ஒரு சபதை வேறு. இல்லை கர்நாடகாவில் இருக்கிற பிரச்சனையை தொடர்ந்து புதுச்சேரியிலையும் ஒரு 8வது வகுப்பு மாணவியை ஹிஜாப் போட்டதுனால உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு தலைமை அரசு கூறுகிறார். இந்த பிரச்சனைக்கு யார் காரணமாகும்? இந்துக்களா? சத்தியமாக சொல்கிறேங்க, எங்களுக்கு எங்களை விட சப்போர்ட் கொடுக்குறது வந்து எங்கள் இந்து நண்பர்களும் கிறிஸ்துவ சகோதரர்கள் தான். எத்தனையோ வழியில் அவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பேர் மிஸ்யூஸ் பண்ணி இந்த ஹிஜாப் இஷ்யூவை பண்ணுறது யார்? இந்த வீடியோ மூலமாக ஹிஜாப்னா என்னது, இந்த ஹிஜாப் இஷ்யூவுக்கு எங்கள் இந்து சகோதரர்கள் இல்லை கிறிஸ்துவ சகோதரர்கள் யாருமே காரணம் இல்லைன்னு தெரிவிக்கிறது தான். இந்த நிலைமை தமிழ்நாடு நீடிக்காமல் இருக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட குரல் கொடுக்குன்னு நான் உங்கள்கிட்ட கையெழுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். இது ஒரு மத பிரச்சனை இல்லை, இது ஒரு பெண்களோட மானத்தை பற்றின பிரச்சனை. தயவுசெய்து இதை கண்டுக்காமல் விடாமல் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரிவினை வரக்கூடாது. நன்றி.